ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மஷ்ரூம் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்பவே ஈஸியான, டேஸ்டான, கலக்கலான ஒரு ரெசிபி தாங்க இது பார்க்கலாம். இது வந்துட்டு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்கிறதுன்றத வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், 1/2 ஸ்பூன் போல் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதை நல்லா வந்துட்டு 1-3 நிமிஷம் வேக விடுங்க. லைட்டாக கலர் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே 2 தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போவே வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் பின்னாடி சேர்த்துனேன். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் சேர்த்துனேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மசாலா வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோட் ஆகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போது மசாலா வந்துட்டு லைட்டாக கொதி வந்த உடனே மஷ்ரூம்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு காளான் உடையாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுடலாம். இப்போவே தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா காளான்லேயே நிறையா தண்ணி விடும். அது வந்து தண்ணி வந்துட்டு அதுலேயே விட்டு வேகிற அளவுக்கு விடுங்க. 1-5 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவைன்னா தண்ணி வந்துட்டு நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். திக்கான கிரேவி வேணும்னா தண்ணி வந்துட்டு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டுட்டு 3-5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே லாஸ்டில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி நாம் இறக்கிடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி இது. சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதை வந்துட்டு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.